ேலியக்கிரமிப்பு பகுதிகளை இலக்கு வைத்து ஆல்குட்ஸ் படைகள் கடும் தாக்குதல் வெடித்து பறக்கும் மோதல் இஸ்ரேலின் வடதேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதலை ஆல்குட்ஸ் படைகள் நடத்திக்கொண்டு இருப்பதாக அந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் இடைவிடாத தொடரும் இந்த யுத்தத்தினால் வடக்கு இஸ்ரேலிய பகுதிகள் பலமாக பாதிப்பு அடைந்திருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மக்கள் குடியேற்றங்கள் இராணுவ முகாம்கள் படைநிலைகள் ஏவுகணை களஞ்சியங்கள் ராடர் கண்காணிப்பு மையங்கள் என்பன முற்றாக துடைத்து அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ரபா எல்லையின் மோ மீதான தாக்குதல் நடைபெறலாம் என்கின்ற காரணத்தினால் அதற்கு முன்னதாக இஸ்ரேலிய இராணுவத்தின் அதிமுக்கிய இராணுவ படை கண்காணிப்பு தலைமையகங்களையும் இலக்கு வைத்து இஸ்புல்லா படைகள் அதனுடைய கூட்டாளி போராளிகள் குழுக்கள் இணைந்து தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்றன தாக்குதலில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பலத்த இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தாக்குதலை நடத்தியவர்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இஸ்ரேல் படைகளோ முழுமையாக நாங்கள் கமாஸ் போர்படைகளையும் லெபனான் ஹிஸ்புல்லா படைகளையும் ஆழித்து ஒழிப்போமன என்றும் உறக்க முழக்கமிட்டிருக்கின்றனர் கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்டேலிய மக்கள் பிரதான நெடுஞ்சாலையை மறித்து போராட்டம் இஸ்டேலிய மக்கள் பலஸ்தீன காசா போர்ப்படை வீரர்களினால் இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களை உடனடியாக விடுவிக்க கோரி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டுமென வலியுறுத்தி இஸ்ரேலின் அயலோன் ஹைவேயை மறுத்து மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஆளும் அரசர் நெத்தன்ஜாவுக்கு எதிராக மக்கள் தமது கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர் ரபா எல்லையின் ஊடான தாக்குதல் நாளை தொடங்கப்படலாம் என்கின்ற பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகின்ற இந்த வேளையில் உடனடியாக போரை நிறுத்தி கைதிகளை விடுவித்து பின்னர் நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என அந்த மக்கள் கொட்டும் ரசங்களை இட்டு வருகின்றனர் அந்த மக்கள் புரிகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நெத்தஞ்சாவுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் இராணுவ தளபதிக்கு எதிராக மக்கள் தமது கண்டன குரல்களை அங்கே முழங்கி வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது எனினும் மக்கள் கோரிக்கைகளை ஏற்று கைதிகளை விடுவித்து வருவாரா இனப்படுகொலை நடத்தி கொண்டு இருக்கும் நெத்தஞ்சாகு சவுதியில் இடிந்து விழுந்த மொஸ்கி நடந்தது என்ன தெரியுமா சவுதி அரேபியாவில் உள்ள மிக பெரும் வரலாற்று புகழ்மிக்க பள்ளிவாசல் ஒன்றின் கூரை திடீரென இடிந்து விழுந்தது கடந்த இருபத்தி நான்கு மணித்தேளமாக அதிக வீழ்ச்சி ஏற்பட்டதால் அந்த மலை வீழ்ச்சியின் கடினத்தை பாரத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாத கூரைகள் அவ்வாறே இடிந்து விழுகின்ற காட்சிகள் காணப்படுகின்றன ஆண்டு ஒன்றுக்கு பொழுகின்ற மலைவீழ்ச்சி ஒரே நாளில் பொழிந்து தள்ளியதால் அந்த நீரினை பாரத்தினை சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாத குறித்த மசூதியின் கூரை இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்க்கொண்ட பொழுதே மிகவும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தக்கூடிய காணொளியாக அது காணப்படுகிறது எமது வாட்ஸ்அப் மற்றும் வைபர் குழுவில் அந்த இடிந்து விழுகின்ற மசூதியின் நிலவரத்தை நாங்கள் பதிவிடுகிறோம் அதனை பார்வையிட விரும்பும் அன்பர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பகுதியில் அதற்கான இணைப்பு வழங்கப்படுகிறது யுக்ரைனின் மின்சாரங்களை முடக்கிய ரஷ்யா இருள் மூழ்கை இருக்கும் உக்ரைனின் பாதி நாடு பரிதபிக்கும் மக்கள் ரஷ்யா யுக்ரைன் மீது இரண்டு ஆண்டுகள் கடந்து போரினை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு ஆண்டு கடந்து மூன்றாவது ஆண்டுக்குள் காலடி எழுத்து வைத்திருக்கும் இந்த வேளையில் யுக்ரைனுடைய அரைவாசி பகுதிக்கான மின்சார விநியோகங்கள் தடைப்பட்டுள்ளதாக உக்ரைன் செய்திகள் தெரிவிக்கின்றன அனைத்து மின்சார மையங்கள் உற்பத்தி மையங்கள் மிக முக்கியமான மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்கள் மீது ரஷ்யா படைகளின் விமானங்கள் ஏவுகணைகள் கடும் தாக்குதலை நடத்தி அளித்ததனால் தற்பொழுது உக்ரைன் அங்கும் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான பிராந்தியங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது இருளில் மூழ்கி இருப்பதாகவும் பாதி நாடு மட்டுமே மின்சாரத்தில் ஒளிந்து கொண்டு இருப்பதாக உக்ரைன் அரசு அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றன இடைபடாத தொடரும் இந்த யுத்தத்தினால் தற்பொழுது உக்ரைனின் உள்கட்டமைப்பு பலத்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதை இதன் ஊடாக அறிய முடிகிறது